தமிழ் அரசியல் கைதிகள் இன்று வரை பல சிறைகளில் இருப்பவர்கள் இருநூற்றி முப்பத்தி எட்டு பேராக என்னிடம் தகவல்கள் இருக்கின்றது உண்மையில் இவர்கள் பதினைந்து இருபது வருடம் ஏழு வருடம் என்ற வகையில் இருக்கின்றார்கள் அதுவும் முதலாம் திர விடுதலை புலிகள் புனர் வாழ்வில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இரண்டாம் தரத்தில் இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மூன்றாம் தரம் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது நாலாம் இருந்த ஒரு சிலர் மற்றவர்கள் இந்த அரசியல் கைதிகளில் பார்த்தால் விடுதலை புலிகளுக்கு உதவி செய்தவர்கள் என்ற வகையில் பல வருட கால தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் இவர்கள் தொடர்பாக இன்று வரை எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படவில்லை இதுக்குத்தான் நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் இந்த புதிய அரசாங்கத்தை ஆதரிக்கும் போது இது தொடர்பான ஒரு ஒரு ஒப்பந்தம் ஒன்று இருந்திருக்க வேண்டும் அல்லது ஒரு வாக்குறுதியை பெற்றிருக்க வேண்டும் என்று ஆனால் விடுவிக்கப்படவில்லை நீங்கள் பார்த்தால் தெரியும் அண்மை காலமாக மட்டுமல்ல முன்பும் கூட பல அரசியல் கைதிகள் காரணம் இல்லாமல் மரணிப்பது அந்த காரணங்கள் கண்டறியப்படுவதில்லை சில வாரங்களுக்கு முன்னர் கூட ஒரு கைதி அவர் இரண்டாயிரத்தி ஏழில் கைது செய்யப்பட்டவர் மனைவியோடு ரெண்டு வருடத்தின் பின்னர் மனைவி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் விடுவிக்கப்பட்டவர் இவர் கைதியாகவே இருந்தவர் ஒரு துன்பம் அவர் அது அந்த ரெண்டாயிரத்தி ஏழில் பிடிபட்டவர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் பூசா சிறைச்சாலையில் மிக மோசமாக தாக்கப்பட்டு பர்லைஸ்டானவர் ஒரு ஒரு பக்கம் அவருக்கு வழங்காமல் இருந்தது ரெண்டாயிரத்தி பன்னிரண்டில் அவர்களுடைய சித்திரவதையூடாக அவர் திடீரென குளிச்சு கொண்டிருந்த போது விழுந்தவர் விழுந்தவருக்கு போதிய வைத்திய சிகிச்சை அளிக்கப்படவில்லை பிறகு அந்த சிறையில் இருந்தவர்கள் போராட்டம் நடத்தி ஒரு மணி நேரத்தின் பின்னர் வைத்தியசாலையை கொண்டு சென்று அங்கும் ஒரு முடிவான ஒரு சுரந்த சிகிச்சை இல்லாத காரணத்தினால் மரணித்தவர் என்பதுதான் எனக்கு அறிய கிடைத்த தகவல் ஆனால் இவர் மட்டுமல்ல இந்த கோபி என்ற வெளிநாட்டில் இருந்து வந்தவர் கூட இவ்வாறு திடீரென அந்த பாத்ரூமில் அவர்கள் அவர் இறந்து கிடந்தது கூட ஒரு இன்றுவரை கண்டறியப்படாத உண்மையாக எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் மட்டுமே இவ்வாறு மரணிப்பது தொடர்ந்தும் அவர்களை சிறையில் வைத்திருந்து சின்னம் சின்னனாக அவரை கொள்ளுகின்ற ஒரு திட்டமாகத்தான் இருக்கின்றது இது மட்டுமில்லை பதினெட்டு வயதில் கைது செய்யப்பட்ட ஒரு இளைஞன் பதினைஞ்சு வருடமாக வருடமாக அந்த சிறையில் இன்று வரை எந்த ஒரு சாட்சியத்தையும் கொண்டு வந்து கூண்டில் நிறுத்தாமல் சிறைய வாசத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பது அந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஒரு உளவியல் ரீதியான மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது உண்மையில் இந்த அரசாங்கம் ஜேவிபி போன்றவர்களை அரசியல் நீரோட்டத்தில் கலந்து விட்டது போல இவர்களுக்கும் ஒரு பொது மன்னிப்பை கொடுத்து மக்களிடம் ஒரு நல்லிணக்கம் ஒரு நல்லாட்சி நிலவுகின்றது என்று கூறிக்கொண்டிருப்பவர்கள் இவர்களை தண்டனை இல்லாமல் வருடக்கணக்கில் தெரியும் அவர்கள் செய்த குற்றங்கள் அந்த குற்றப்பத்திரிகையின் மூலம் தாக்கல் செய்யப்பட்ட அந்த குற்றங்களை பார்த்தீர்கள் என்றால் நான் நினைக்கின்றேன் அந்த நான் என்னுடைய அந்த ஆய்வின் போது பார்த்தேன் ஐந்து வருடம் நான்கு வருடம் மூன்று வருடம் இவ்வாறான தண்டனைக்குள்ளானவர்கள் தான் அவர்களுடைய குற்றத்துக்கு கிடைக்கின்ற தண்டனையாக இருக்கின்ற பொழுது ஏழு வருடம் எட்டு வருடம் பத்து வருடமாக அவர்கள் அந்த சிறைகளில் இருக்கின்றார்கள் இனி இந்த வழக்குகள் விசாரிக்கப்பட்ட பின்னர் ஏற்கனவே தண்டனையை பத்து வருடங்கள் எட்டு வருடங்கள் என்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் இனி தீர்க்கப்படுகின்ற தீர்ப்புக்கு மீண்டும் ஐந்து வருடமோ ஏதோ அவர்கள் தங்களுடைய அஹ் வாழ்நாளை சிறையில் கழிக்க வேண்டிய ஒரு துர்க்ககரமான நிகழ்வு நடக்கின்றது அது மட்டுமல்ல அல்ல தொடர்ந்தும் சிறைகளில் இவர்கள் அந்த சிறை அதிகாரிகளால் துன்புறுத்தப்படுவதும் சிறைச்சாலை சக கைதிகளால் சக கைதிகள் என்று சிங்கள கைதிகளால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவது ஒரு வளவே அசாதாரண சம்பவமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது கடந்த காலத்தில் கடந்த வருடம் மோசமான தாக்குதல் நடவடிக்கை இடம்பெற்ற போது உண்மையாக ஏழு கைதிகளை அனுராதபுரம் சிறைச்சாலையில் சிங்கள கைதிகளுடன் கொண்டே விட்டார்கள் மரண தண்டனை விதிக்கப்பட்ட போதை வசு கடத்து கொள்ளை கொள்ளையில் ஈடுபட்ட கைதிகளுடன் விட்டார்கள் பின்னர் அவர்களை நாங்கள் திரும்ப அவர்களுடைய தமிழரசியல் கைதிகளுடைய தனியான சிறையில் அடைப்பதாக கூறிவிட்டு இன்று வரை அந்த ஏழு பேரையும் அந்த சிங்கள கைதிகளுடன் விட்டு இருக்கிறார்கள் நீங்கள் உண்மையில் உண்மையில் அவர்களுடைய அக்கறை உள்ளவர்கள் என்றால் போய் பார்த்தால் தெரியும் அவர்கள் சாப்பிடும்போது சாப்பாட்டை பறிப்பது தட்டுவது கெட்ட பாசைகளால் பேசுவது தண்ணி ஊற்றுவது இவ்வாறான சித்திரவதைக்கு நடுவில் தான் அந்த ஏழு கைதிகளும் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர்கள் வாய்விட்டு வெளியில் எதையும் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கின்றனர் எனவே நான் மக்கள் முன்னணி மனோகணேசன் அவர்கள் தொடர்ந்து அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக ஆக்கபூர்வமாக உலாச்சித்தியுடன் பேசிக் இருக்கின்றனர் ஆனால் இவர்களுடைய விடுதலை தொடர்பாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினரும் வெளிப்படையான தன்மையுடன் விடுதலை தொடர்பாக இந்த புதிய அரசுடன் பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கின்றது என்னுடன் தொடர்பு கொள்கின்றார்கள் அரசியல் கைதிகளுடைய பெற்றோர் மனைவி குழந்தைகள் என்று அவர்களும் கூட இங்கு பெரிய ஒரு உளவியல் தாக்கத்துக்கு ஆளாக இருக்கின்றார்கள் வழக்கிற்கு நீங்கள் பார்த்தா தெரியும் சில பவுனியா நீதிமன்றில் இருக்கின்ற எங்களுடைய தமிழ் சட்டத்தரணிகள் கூட ஒரு வழக்குக்கு பத்தாயிரம் இருபதனாயிரம் வாங்குகின்ற நிலைமையும் கொழும்பில் இருக்கின்ற எங்களுடைய தமிழ் சட்டத்தரணிகள் ஒரு ஒரு வழக்குக்கு இருபதனாயிரம் போன்ற படங்கள் பணத்தினை பெற்றுக்கொண்டுதான் வழக்கினை வாதாடுகின்ற நிலைமையில் இருக்கின்றார்கள் எனவே ஒன்று ரெண்டு மனித உரிமை தொடர்பாக செயற்படுகின்ற கொழும்பில் இருக்கின்ற சட்டத்தரணிகள் இவர்களுக்கு இலவசமாக பேசுகின்ற நிலைமையையும் நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் கடந்த காலத்தில் கொழும்பில் கூட ஒரு ஒரு குருக்கள் அவர்கள் குருக்களும் மனைவியும் நீதி பதிமூன்று வருடங்களாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அவருடைய கைதி அவருக்கும் மனைவிக்குமான சிறைவாசம் அவருடைய வழக்கம் இப்பொழுது பல லட்சக்கணக்கான செலவில் நடந்து கொண்டு இருக்கின்றது அவருடைய மனைவி ஒரு உளவியல் தாக்கத்துக்கு ஆளாகி இருக்கின்றார் படுமோசமான நிலைமைக்கு ஆளாகி இருக்கின்றார் எனவே இந்த அரசியல் கைதிகள் தொடர்பாக விசாரணைகள் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு ஒரு கொள்கை நூடாக தமிழரசியல் கைதிகள் விடுவிக்கணும் பட வேண்டும் நான் இப்பொழுதும் வருகின்றேன் தமிழ் அரசியல் கைதிகள் என்று என்று கூறுகின்றார்கள் அண்மையில் கூட ஒரு தமிழரசியல் கைதிகள் என்ற வகையில் சிங்கள கொப்பை என்ற ஒரு இளைஞன் சிறைச்சாலையில் மிக மோசமாக இன்னுமொரு சிங்கள மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளால் மட்டுமல்ல அல்ல அவர்களுக்கு ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டால் சிறை அதிகாரிகள் மிக மோசமாக அந்த கைதியை தாக்கி இருக்கின்றார்கள் இப்படி பல சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே இந்த வடிவத்தில் ஜனாதிபதி அவர்கள் ஒரு திடமான ஒரு கொள்கையை வகுத்து அவர்களை விரைவாக ஒரு பொது மன்னிப்பை வழங்கி விடுவதுதான் ஒரு பொருத்தமான நடவடிக்கையாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் உண்மையில் அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் ஒரு நல்லாட்சி ஏற்படுகிறது என்ற செய்தியை உலகிற்கு காட்டுவதாக இருந்தால் நிபந்தனை இல்லாமல் இந்த கைதிகள் சாதாரண நிலையில் இருந்தவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும்